குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் இயக்குனர் தேசிங் பெரியசாமிக்கும் படத்தின் நாயகிகள்ல ஒருத்தரான நிரஞ்சனி அகத்தியனுக்கும் அடுத்த மாசம் திருமணம் நடைபெற இருக்குது. கடந்த ஆண்டு வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்ற திரைப்படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால். அறிமுக இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்கிய இந்த படத்துல துல்கர் சல்மான், ரீத்து வர்மா, கௌதம் மேனன் மற்றும் நிரஞ்சனி அகத்தியன் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில படத்துடைய இயக்குனர் தேசிங் பெரியசாமி மற்றும் அந்த படத்துல நடிச்ச நிரஞ்சனி அகத்தியன் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் அப்படின்னு தகவல் கிடைச்சது. இது குறித்து நிரஞ்சனி கிட்ட பேசினப்போ, எங்க வீட்டுல நடக்கிற கடைசி திருமணம் என்னுடையது. என்னோட அக்காக்கள் கனி மற்றும் விஜய் ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என்னோட திருமண செய்தியை முதல்ல இவங்கதான் வெளியிடணும்னு ஆர்வமா இருந்தாங்க. முக்கியமா எங்க வீட்டு மருமகன்கள் திரு மற்றும் ஃபெரோஸ் ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலி டைப். எனக்கு நல்ல நண்பர்களும் கூட. இதே மாதிரிதான் என்னுடைய வருங்கால கணவரும் ரொம்ப ஜாலியான பர்சனாலிட்டி தான். எங்க வீட்டுக்கு ஏத்த மணமகன் தேசிங். முக்கியமா எங்க வீட்டுல ஏற்கனவே மூன்று இயக்குனர்கள், இப்ப அதுல இவரும் சேர்ந்துட்டாரு. எல்லா பெருமையும் எங்க அப்பா அகத்தியனதான் சேரும். இப்படி நிரஞ்சனி சொல்லவும் இவங்களுடைய லவ் ஸ்டோரி பத்தி கேட்டோம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தின் போதுதான் உங்களுடைய லவ் ஸ்டோரி ஆரம்பமாச்சானு இவங்க கிட்ட கேட்டப்போ, இந்த படத்துல கமிட் ஆகுற வரைக்கும் தேசிங்க எனக்கு சுத்தமா தெரியாது. படத்தோட கேரக்டருக்காக தான் முதல்ல என்ன சந்திச்சாரு. படத்தோட வேலைகள் தொடங்கினதுல இருந்தே ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தோம். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுகிட்டு ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவை ரெண்டு பேருமே எடுத்தோம். எங்க ரெண்டு பேருடைய வீட்டிலையும் இதுக்கு சம்மதம் சொன்னாங்க. முக்கியமா என்னுடைய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அப்பாவும் ஹாப்பி. திருமண நாள் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு, இந்த வருஷம் ஆரம்பிச்ச உடனேயே தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நெருங்கிய நண்பர்களுடைய திருமணம் தை மாசத்துல இருந்ததுனால எங்க திருமணத்தை பிப்ரவரி 25ஆம் தேதி வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். கடலுக்கு முன்னாடி இருக்கிற திடல்ல கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது காரணமா பாண்டிச்சேரியில திருமணம் பண்ண போறோம். உங்க ரெண்டு பேரோட திருமணத்துக்கும் துல்கர் சல்மான் எப்படி வாழ்த்துக்கள் சொன்னார் அப்படின்னு இவங்க கிட்ட கேட்டதுக்கு, எங்களுடைய காதல் குறித்து வெளியே யார்கிட்டயும் நாங்க பகிர்ந்துகிட்டதே இல்ல. ஆனா திருமண அறிவிப்பு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நெருங்கிய நட்பு வட்டாரங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். இதுல துல்கருக்கு தான் முதல்ல சொன்னோம். தேசிங் போன் பண்ணி திருமணம் நடக்க போறத சொன்னாரு. பொண்ணு யாருன்னு துல்கர் கேட்டதுக்கு நிரஞ்சனின்னு பதில் சொல்லிருக்காரு. முதல்ல துல்கருக்கு என்னோட ஞாபகமே வரலையா. கொஞ்ச நேரத்துல, ஓ நம்ம நிரஞ்சனியா, நம்ப முடியலையே. நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எந்த அறிகுறியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல தெரியவே இல்லன்னு சொல்லிருக்காரு. ஆனா ரீத்து கிட்ட சொன்னப்போ கொஞ்சம் டவுட் அப்பப்ப இருந்தது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. திருமணத்துக்கு பிறகும் சினிமால தொடர்ந்து நடிப்பீங்களா அப்படின்னு இவங்க கிட்ட கேட்டதுக்கு, நல்ல வாய்ப்புகள் வந்தா நிச்சயமா நடிப்பேன். இதே மாதிரி என்னுடைய காஸ்டியூம் டிசைனிங் வேலைகள்லையும் தொடர்ந்து ஈடுபடுவேன். நானும் தேசிங்கும் எங்களுடைய வேலைகளை புரிஞ்சுக்கிட்டு பகிர்ந்து செய்யறதுக்கு ரொம்பவே விருப்பமா இருக்கும். இந்த மாதிரி நிரஞ்சனி நம்ம விகடனுக்கு கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள். ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன்.